ஆன்மீக தத்துவ கதைகள். சனீஸ்வரனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள சுவாரஸ்ய கதை. ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரம் பெற்ற சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர் மீதும் தன் ஆதிக்கத்தை 7.5 ஆண்டு செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். ராம பக்தனான அனுமன் ராம பூஜையை முடித்துவிட்டு தன் அரண்மனை வாசலுக்கு வந்து கொண்டு இருந்தார். தன் ஜென்ம விதிப்படி தன்னை சனீஸ்வரன் பிடிக்க வந்துள்ளார் என்பது ஆஞ்சநேயருக்கு தெரிந்தது. வாசலில் சனீஸ்வரன் மறைந்திருப்பதை தன் ஞானத்தால் அறிந்த அஞ்சனை மைந்தன் அரண்மனை வாசல் வரை வாளை வளரச் செய்தார். ஆஞ்சநேயரின் வாளை கண்டதும் உற்சாகமடைந்த சனீஸ்வரன் வாளை பிடித்து தோளில் அமர்ந்து கொள்வோம் என்று நினைத்து வாளில் அமர்ந்து கொண்டார். வாளில் இருந்த சனீஸ்வரனை விரட்ட வேண்டும் என்று நினைத்த ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனை நினைத்து உற்சாகமாக கீர்த்தனைகள் பாடத் தொடங்கினார். இங்கும் அங்கும் குதித்து பாடி தன் உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். விண்ணையும் மண்ணையும் தன் விஸ்வரூபத்தால் அளந்த ஆஞ்சநேயரின் வலிமை நேரம் செல்ல செல்ல கூடியது. அந்த நேரத்தில் வாளில் இருந்த சனீஸ்வரனுக்கு உடல் வலி அதிகமானது. வலி பொறுக்காத சனீஸ்வரன் ஆஞ்சநேயா, நீ எப்போது உன் ஆட்டத்தை நிறுத்துவாய் என்று கேட்டார். நீங்கள் என்னை 7.5 ஆண்டுகள் பிடிக்கப் போவதாக சொன்னீர்கள். அதனால் அந்த காலம் வரை நான் ஸ்ரீராமனை நினைத்து துதித்து குதித்தாடுவேன் என்றார். ஆஞ்சநேயரின் பதிலால் திணறிப்போன சனீஸ்வரன் சரி, உன்னை விட்டு விலகுகிறேன் என்று கூறி வாளை விட்டு இறங்கினார். அப்போது சனீஸ்வரனிடம் ஆஞ்சநேயர் ஒரு வரம் கேட்டார். உங்களது ஆட்சி மனிதர்கள் மீதும் இருக்கும் காலத்தில் அதீத துன்பத்தால் என்னை வந்து சரணடைபவர்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு கடும் துன்பங்கள் கொடுக்க கூடாது என்று சனீஸ்வரனிடம் வேண்டினார். ஆஞ்சநேயர் கேட்டுக்கொண்டதற்கு சனீஸ்வர பகவான் சம்மதித்து அருள் செய்வதாக கூறினார். அதனால் 7.5 சனி, அஷ்டமச்சனி உட்பட சனீஸ்வர பகவானின் எந்த ஒரு பிரச்சனையால் வாடும் நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆஞ்சநேயரை சரணடைந்தால் துன்பங்கள் விலகி ஓடும் என்பது ஐதீகம். ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயரின் பரம பக்தன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு வினோத ஆசை இருந்தது. அதாவது ஆஞ்சநேயருடன் சொக்காட்டம் ஆட வேண்டும் என்பதுதான் அவரின் ஆசை. இதனால் தினமும் ஆஞ்சநேயா, நீ என்னுடன் சொக்காட்டம் ஆட வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தான். பக்தனின் இந்த வேண்டுகோளை ஏற்று அவர் முன் ஆஞ்சநேயர் தோன்றினார். அவனுடன் சொக்காட்டம் ஆடவும் ஒப்புக்கொண்டார். பக்தனிடம், பக்தா, நான் விளையாட்டில் விட்டுக் கொடுக்க மாட்டேன். தீவிரமாக விளையாடுவேன். பின்னர் நீ தோற்றுவிட்டால் அதற்காக வருந்த கூடாது என்றார். பக்தனும் சம்மதித்தான். இருவரும் விளையாடத் துவங்கினார். ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முறையும் ஆடும்போது ஜெய் ஸ்ரீராம் என கூறியபடியே காய்களை உருட்டினார். அந்த பக்தனோ ஜெய் அனுமான் என்றபடி காய்களை உருட்டினான்.
அந்த விளையாட்டில் ஒவ்வொரு முறையும் அந்த பக்தனே வெற்றி பெற்றான். அனுமனோ, சரி அடுத்த முறையாவது ஜெயித்து விடலாம் என்ற முனைப்பில் மீண்டும் மீண்டும் விளையாடினார். ஆனால் வெற்றியோ பக்தன் பக்கம் மட்டுமே இருந்தது. தற்போது பக்தனுக்கு பதிலாக ஆஞ்சநேயர் மன வருத்தத்தில் ஆழ்ந்தார். ராமனிடம், சுவாமி, நான் உங்கள் திருநாமத்தை ஒவ்வொரு முறை உச்சரித்தும் எனக்கு தோல்வியா என்று புலம்பினார். அஞ்சனை மைந்தன் முன் தோன்றிய ராமன், அனுமன், நீயோ என் பக்தன், அதனால் என் சக்தி உன்னுள் இணைந்துள்ளது. ஆனால் அவனோ உன் பக்தன், ஆதலால் அவனில் நம் இருவரின் சக்தியும் இணைந்து விடுகிறது. இதுதான் அவன் வெற்றிக்கு காரணம் என்றார். நெகிழ்ந்து போன ஆஞ்சநேயர் பக்தனுக்கு ஆசி வழங்கிவிட்டு சென்றார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.